பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் கடமைப்பாதையை இன்று தொடங்கி வைக்கிறார் குடியரசு தின விழாவின் போது ராணுவ அணிவகுப்புகள் பாரம்பரியமாக ராஜபாதையில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த பாதை குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து இந்தியா கேட் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்டது தற்போது புதிய நாடாளுமன்ற கட்டிடம் பிரதமர் அலுவலகம் உள்ளிட்டவை சென்ட்ரல் விஸ்டா கீழ் கட்டப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ராஜபாதையையும் புதுப்பித்து கடமைப்பாதை என மத்திய அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளது இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ராஜபாதை அதிகாரத்தின் சின்னமாக இருந்ததாகவும் இதனை பொதுமக்களுக்கு சொந்தமானதாகவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் இன்று தொடங்கி வைக்கும் கடமைப்பாதையில் நடைபாதைகள் புல்வெளிகள் புனரமைக்கப்பட்ட கால்வாய்கள் புதிய வசதி கொண்ட இடங்கள் விற்பனை அங்காடிகள் ஆகியவை இடம்பெறும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதசாரிகளுக்கான புதிய சுரங்கப்பாதைகள் மேம்படுத்தப்பட்ட வாகன நிறுத்தும் இடங்கள் திடக்கழிவு மேலாண்மை மழைநீர் சேகரிப்பு எரிசக்தியை சேமிக்கும் விளக்கொளி முறை போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களும் கடமைப்பாதையில் இடம்பெறுவதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கடமைப்பாதையையும் இந்தியா கேட் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முழு உருவ சிலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார் பளிங்கு கல்லால் செய்யப்பட்டுள்ள இந்த சிலை இருபத்தி ஐந்து அடி உயரம் கொண்டதாகும் அறுபத்தி ஐந்து மெட்ரிக் டன் உள்ள ஒற்றை பளிங்கு கல்லில் இந்த சிலை செதுக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பு அம்சமாகும்